வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக மாறுது மின்கட்டண கணக்கெடுப்பு ஆபிசர் ஏக குசி, தமிழக மின்சார வாரியம் அசத்தலான முடிவு. தமிழகத்தில் மின் அளவீடு கணக்கீட்டாளர்கள் வீடு வீடாக சென்று 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் பயன்பாடு கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் வீடு மற்றும் அலுவலகங்களில் மின் பயன்பாடு கணக்கெடுப்பை செல்போன் செயலி வாயிலாக மேற்கொள்ளும் பணியை சோதனை அடிப்படையில் மின்சார வாரியம் நடத்தி வருகிறது. இந்த பணிகளை மின்சார வாரியம் துரிதப்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மின்சார பயன்பாடு கணக்கீடு என்பது ஒவ்வொரு 2 மாதங்களுக்கும் ஒரு முறை கணக்கெடுக்கப்படுகிறது. கடந்த முறை மின் பயன்பாடு எவ்வளவு என்பதையும் இதுவரை எவ்வளவு யூனிட் ஓடியிருக்கிறது என்பதை நேரில் வந்து கணக்கெடுக்கும் அதிகாரி அதன் அடிப்படையில் கட்டண விதிப்பார். இப்படி கணக்கெடுப்பு நடத்தும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மின் அளவீடு கணக்கீட்டாளர்களுக்கு HHC எனும் கையடக்க கணினி தரப்பட்டுள்ளது. அதில்தான் அதிகாரிகள் கணக்கெடுத்து கட்டணத்தை நிர்ணயம் செய்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மின் பயன்பாடு கணக்கீட்டில் நடைபெறும் குளறுபடுகளை தடுக்கவும் நுகர்வோர்களுக்கு மின் கட்டண விவரத்தை உடனடியாக தெரிவிக்கும் வகையிலும் மின் பயன்பாடு கணக்கெடுக்கும் பணியை செல்போன் செயலி மூலம் மேற்கொள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம் முடிவு செய்துள்ளது. இதன்படி தமிழ்நாடு மின்சார வாரியம் பிரத்யேக ஆப் ஒன்றை உருவாக்கியுள்ளது. முதல் கட்டமாக தமிழகத்தில் உள்ள மின்சார வாரியத்தின் சென்னை, காஞ்சிபுரம், கோவை, ஈரோடு, மதுரை உள்ளிட்ட 12 மண்டலங்களைச் சேர்ந்த சில மின் அளவீடு கணக்கீட்டாளர்கள் மூலம் இந்த ஆப் பயன்படுத்தி செல்போன் மூலம் மின் அளவீடு செய்யும் சோதனை அடிப்படையிலான பணிகளை மின் வாரியம் மேற்கொண்டு வந்தது. இந்த நிலையில் செல்போன் ஆப் மூலம் மின் அளவீடு செய்யும் சோதனை அடிப்படையிலான பணிகளை தமிழகம் முழுவதும் மின்சார வாரியம் துரிதப்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு மின்வாரிய அலுவலகத்தில் பணியாற்றும் மின் அளவீடு கணக்கீட்டாளர்கள் இந்த ஆப்பை பதிவேற்றம் செய்து வீடுகளில் மின் அளவீடு பணியை செய்து வருகிறார்கள். இந்த ஆப்பில் எப்படி என்றால், பிரத்யேகமாக ப்ளூடூத் கருவி மூலம் மீட்டர் கருவி மற்றும் செல்போன் இடையே இணைப்பை ஏற்படுத்துகிறது. இதில் உள்ள அளவுகளை வைத்து ஒவ்வொரு வீடுகளின் மின் பயன்பாடுகளும் கணக்கிடப்பட்டு வருகிறது. இந்த புதிய முறை காரணமாக மின் பயன்பாடு யூனிட் அளவீடுகளில் எந்தவித முறைகேடுகளும் குளறுபடிகளும் நடைபெறாது என்று மின்வாரிய அதிகாரிகள் கூறுகிறார்கள். செல்போன் மூலம் மின் பயன்பாடு கணக்கெடுக்கும் பணி சோதனை ஓட்டம் முறையில் நடந்து வருகிற நிலையில் இது முழுமையாக பயன்பாட்டிற்கு வரும் சூழலில் மின் பயன்பாட்டில் எந்தவித மாற்றங்களையும் யாராலும் மேற்கொள்ள முடியாது. அரசுக்கும் சரியான வருவாய் கிடைக்கும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதனிடையே டிஜிட்டல் மீட்டருக்கு முழுமையாக மாறும்போது வரும் காலத்தில் இருந்து இந்த திட்டத்தில் இருந்தே செல்போன் ஆப் மூலமாக மின்கட்டணத்தை அறியவும் கட்டவும் முடியும் என்கிற நிலை உருவாக வாய்ப்பு உள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.